என்கிட்ட சொல்லாம வாங்குறக்க எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஏ எனக்கு நானே ஒரு gift வாங்குறக்கண்டே one centered centrifugal force மூக்கு சளி வருது எனக்கு சாய் நீ அப்படிதான் பண்ணுவியோ எப்பவுமே எனக்கெல்லாம் மூக்கு சளி வராது நீ அப்படி தொண்டை வழியாக சாப்பிட்டுருவியா அந்த நீ மூக்கு நோண்டி தசி பேசுவோம் தூங்கிய சங்கா இருக்காது நிஜமா தூக்கி போட்டுருவேன் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாய் நான் தான் உங்க கீர்த்தி உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பயும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஃபுல்லா பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு ஞானி ஆயிடுவீங்க அப்ப கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் ஸோ எனிவேஸ் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி துபாயில வந்து நம்ம நிறைய ஷாப்பிங் வந்து பண்ணோம் நிறைய இல்லை ரொம்ப நிறையவே நம்ம ஷாப்பிங் பண்ணோம் ஏன்னா நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னும் போது நம்ம திரும்ப அங்கே எப்போ போகணும் தெரியாது ஸோ அங்கே என்னெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும்னு தான் நினைப்போம் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணணுங்கிறதுக்காகவே ஏ இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுல நம்ம வாங்க வேண்டாம் நம்ம பொறுமையாக ஷாப்பிங்கில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் மிச்சம் பிடிச்சலாம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஷாப்பிங் சீரீஸை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்கிற ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற கிஃப்ட் ஐட்டம்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஹோம் டெக்கார்ஸ் மாதிரிலாம் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வந்து அங்கே நல்லா இருந்தது ஸோ வாங்கியிருக்கோம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ நம்ம ஒன் பை ஒன் போயிடலாம் ஆக்சுவலி வந்து ராம்க்கு ஒரு கிஃப்ட் வந்து ராமே கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்த ஒரு பெரிய கதையே இருக்கு எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு எண்ட்ல சொல்றேன் ராம் வந்து அது ஒரிஜினலாக நான் ஓப்பன் பண்றதுக்கு மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணேன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் நான் ராம் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ண போறோம் கண்டிப்பா இந்த ராம் குண்டு செம்ம ஜாலியா இருக்கும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம வாங்கினதுல நான் கொஞ்சம் கோவமா தான் இருக்கேன் பட் இட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ் வந்து போயிடலாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எதுக்கு பொறவாசல்னா கிராமத்து பாஷா உனக்கு எங்க தெரியும் கக்கூஸ் போறதுக்கா அப்படி சொல்லு அதான் சென்னை பாஷா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு குட்டி லைட் மாதிரி ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம் இது எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எவ்வளோடி ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நாங்கள் வாங்குற ஒரு பிளான்லேயே இல்லை பட் அங்கே சும்மா கிராஸ் பண்ணி போனப்போ 1 to 20 அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கணும் இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 20 திராம்ஸ் 1 திராம் அதுலேருந்து 20 திராம்ஸ் வரைக்கும் இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் 30 திராம்ஸ்க்கு கூட நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஸோ ஆமாம் 30-50 இருக்குது உங்களுக்கு எல்லாம் நல்லா அஃபோர்டபுளில் அங்கே இருக்குது துபாய் யாரும் போகிறீங்கன்னா இந்த டே டு டே அப்புறம் 1 to 20, 1 to 10 இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு போங்க அண்ட் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பியூட்டாக உள்ள கேண்டில் வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஒரு டெக்கார் மாதிரி யூஸ் பண்ணலாம் எங்கேயாவது அப்படியே வச்சுட்டு அந்த கேண்டில் இப்போ பேக்ரவுண்டில் கூட நான் வைக்கலாம் அழகாக இருக்கும் என்னோடய பேக்ரவுண்டு கூட ஸோ அதுக்காக தான் இது வாங்கணும் பியூட்டிஃபுல் ஒன் அடுத்தது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் தெரியலல்ல கண்டிப்பாக தெரியாது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலீஃபா ஒரு வெளிநாட்டு சின்னமா நாங்க வாங்கணும் என்ன மேட்டர்னா நான் திடீர்னு எங்களுக்கு தோணுச்சு இனிமே நம்ம எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலும் சரி எங்களுக்கு ஒரு ஆசை கொஞ்சம் நிறைய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே எங்க போனாலும் சரி அந்த நாட்டோட ஒரு சின்னமாக இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கணும் ஸோ நம்ம வீட்டில் இது பத்திரமா ஷோகேஸில் நம்ம வீட்டில் ஷோகேஸே கிடையாதுங்கிறது அதுக்கு அடுத்தபட்சம் அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் ஷோகேஸ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து இதை வைக்கணும் அப்படி வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் அதை பார்க்குறோமோ ஓகே நம்ம துபாய் போயிருக்கோம் அடுத்த கண்ட்ரிக்கு நம்ம போகணும் போகிறதுக்கு நம்ம காசு வேணும் அதுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஒரு ஐட்டம் நாங்கள் வாங்கியிருந்தோம் ரொம்ப ப்ரிட்டியாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது வந்து பேட்டரி போட்டால் உங்களுக்கு லைட் எரியும் பட் எங்களுக்கு வந்து இந்த பேட்டரியை வந்து போட முடியல பேட்டரி செம்ம ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்போ எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு நாங்கள் 9 திராம்ஸ்க்கு வாங்கணும் அண்டர் 200 ருபீஸ்க்கு தான் இது வாங்கணும் பட் கண்டிப்பாக இது ஒர்க் த மணி ரொம்ப சூப்பராக இருக்குது புர்ஜ் கலீஃபா ஸோ நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்னு சொல்லி ஒரு 40-50 காட்டோன்னு நினச்சிருப்பீங்க பட் அவ்வளோதான் நம்ம மூஞ்சுக்கு அது போதும் ஸோ அடுத்து ஆக்சுவலி இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கணும் என்னென்னு காட்டுறோம் அவ்வளோ கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இல்லை பாப்பாக்கு ராமோட தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் அங்கே வந்து நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்தோம் அதை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பேக் பட் இந்த பேக் வந்து நம்ம ஊர்லேயும் கிடைக்கும்
இருந்தாலும் சரி ஓகே நம்ம அங்கே போயிருக்கோம் அங்கே ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அவள் வந்து குழந்த பெர்ஃப்யூம்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டா, ஸோ அதனால சரி ஓகே இந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லி வாங்கினோம். இந்த பேக் செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்க்கு 500 ரூபீஸ் அந்த மாதிரி தான் ஆச்சு, அதுக்குள்ளே தான் வந்தது. ஸோ இந்த பேக் செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. நிறைய பவுச் இருக்குது, அவளுக்கு கண்டிப்பாக க்யூட்டாக இருக்கும். அவள் என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி இதை போட்டு போகலாம், செம்ம ப்ரிட்டியாக இருக்கும் அதனால. அப்புறம் இன்னொன்றும் அவளுக்கு வாங்கணும் என்னென்னா இந்த ப்ரஷ் செட்டு, இதுவும் செம்மையாக இருக்குல்ல, அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூனிகார்ன் மாதிரி இருக்குது அவளுக்கு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே இந்த மாதிரிலாம் பார்ப்பா, கார்ட்டூன்ஸ்லாம் கூட இந்த மாதிரிலாம் பார்ப்பா. ஆக்சுவலி அவள் வந்து வளர்ந்துட்டா, 7th ஸ்டாண்டர்ட் போக போகிறா, ஆனால் இப்பயும் வந்து அவளை ஒரு பொம்மை வச்சு விளையாடுற குழந்தையாக தான் நாங்கள் பார்க்குறோம். பட் ப்ரஷ் இருக்குது, சும்மா அவள் நார்மலாக இந்த பான்ஸ் பவுடர் போட்டால் கூட இதை போட்டு போட்டுப்பான். அண்டு இந்த ப்ரஷ் அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து துபாய் அப்படின்னு பேர் எழுதி ஒரு பேக் வாங்கினோம் நாங்கள் அவளுக்கு. இது சும்மா ஒன் சைட் பேக் மாதிரி இப்படி போட்டு சீன் போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் துபாயின்னு பேர் எழுதியிருக்கு. ஸோ துபாயின்னு எழுதி ஏதாவது ஒன்று நம்ம துபாய் போயிருக்கோம் அப்படின்னு காட்டணுமா இல்லையா, அதுக்காக வந்து இந்த மாதிரி நேம் எழுதி பார்த்தோம். இதுவும் ப்ரிட்டியாக இருக்குது, ஸோ இது ஒன்று வாங்கினோம். அப்புறம் அவளுக்கு இந்த வாட்ச் வாங்கியிருந்தோம். இந்த வாட்ச் வந்து ஸ்டோன்ஸ்லாம் வச்சு பிங்க் கலரில் இருந்தது. இந்த பிங்க் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கினோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அங்கே பார்த்தப்போ நிறைய பாப்பாவுக்கு தான் வாங்கணும்னு தோணுச்சு, அதனால நாங்கள் நிறைய அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ அவளுக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த ஒரு டைரி வாங்கியிருந்தோம், ராமியா சொத்தை எழுதி வச்சுட்டாங்க இந்த ஒரு டைரியில் சென்டிமெண்டலாக பேசி. பட் இட்ஸ் ஓகே, நமக்கு சென்டிமெண்ட் தான் முக்கியம்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டோம். துபாய் ஃப்ரேமில் நாங்கள் வாங்கியிருந்தோம், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராமு ஜானில் துபாய் டேஸில் வந்து நிறைய நமக்கு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே. ஸோ அங்கே இது வாங்கினோம். இது வந்து 55 dirhams, அப்போனா அரவுண்ட் 1000 rupees, 1100 rupees அந்த மாதிரி வருது. ஆனால் ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்டல் வேல்யூக்காக தான் நாங்கள் இது வாங்கினோம். நிறைய அதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் வாங்கினோம். இந்த 1000 ரூபா கொடுத்து இது வாங்குறதுக்கு நாங்கள் ஒரு 100 வாட்டி யோசிச்சிட்டோம். சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சிருக்கு, நமக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் தோணுது, அது பாசிட்டிவ் வைப்ஸ் வருதுங்கிறதுனால வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா ராமோட ஃப்ரெண்டுக்கு, அவங்களுக்கு வந்து குழந்தைங்க ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது, ஒரு கொஞ்சம் பெரிய பையன் அப்புறம் ரொம்ப குட்டி பாப்பா. இந்த ட்ரெஸ் செம்ம க்யூட்டா இருக்கு பாருங்களேன். எனக்கு வந்து லூஸா இருக்கு, அதுக்கப்புறம் சரக்கு போட்டல் யாரும் நினைக்க கூடாது, ஓகே, நல்ல பிள்ளைங்களாம் யோசிக்கலாம். இது உள்ள ஃபுல்லாக பெர்ஃப்யூம்ஸ் இருக்குது. ஏன்னா துபாய்னாலே பெர்ஃப்யூம் தான். நம்ம போகும்போது நிறைய பேர் எங்கிட்ட சொன்னது பெர்ஃப்யூம்லாம் நல்லாயிருக்கும் வாங்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதுதான் பெர்ஃப்யூம்ஸ் அள்ளி போட்டிருக்கோம். அவ்வளோதான், இன்னும் 2 பெர்ஃப்யூம்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 10+ பெர்ஃப்யூம்ஸ் நாங்கள் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெர்ஃப்யூம் வாங்கிக்கோ, நம்ம யாராவது கேட்குறாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வாங்கினோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து பெர்ஃப்யூம்ஸ் வேணும் அப்படின்னு, ஃபேமிலிக்குள்ளே தான் நிறைய பேருக்கு வேணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு ஆக்சுவலி பெர்ஃப்யூம் பத்தலை. பட் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இந்த வெயிட் தான். நம்ம ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு வெயிட் வந்து எனக்கு 25 kg, ராம்க்கு 25 kg தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. -70. ஸோ அதனால் வந்து எங்களால் நிறைய வாங்க முடியல. ஸோ எங்களால் மேக்ஸிமம் ஒரு 10 பெர்ஃப்யூம்ஸ் தான் வெயிட் தாங்குச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு 20-30 வாங்கிட்டு வந்து ஆர்ஜென்ஸ்க்கு ஒரு 20 நாங்கள் வந்து பார்சல் கொரியர் பண்ணியிருப்போம். பட் வந்து வாங்க முடியல, நிறைய நிறைய இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சுஹேல் பம்மிக்கு வாங்கியிருந்தோம், கண்மணிக்கு வாங்கியிருந்தோம், அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வாங்கியிருந்தோம், அந்த மாதிரி தான் வாங்கினோம். நிறைய வெயிட் நிஜமாகவே வாங்க முடிகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 30 பெர்ஃப்யூம்ஸ் அது நாங்கள் வாங்கியிருப்போம். பட் வெயிட்டோட காரணத்தால் கம்மியாக வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு நாங்கள் ரொம்ப மோந்து பார்த்து தான் எடுத்தோம். ஸோ பிங்க் பியூட்டின்னு இருக்குது, அதுலேயே 2 வாங்கினோம். இது 2 செம்ம கேர்லி கேர்லியாக இருந்தது, ரொம்ப செம்மையாக இருந்தது ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கோ, என்ன மாதிரியே ஸ்டைலான பேர் ஒலிம்பிக்கோ. இதுவுமே இது செம்ம பெர்ஃப்யூம். இதோட ஸ்மெல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, வேற லெவல். எங்கள் ரெண்டு பேருக்கு இந்த டாப் ஃபேவரட்டே இந்த பெர்ஃப்யூம் தான். அதுக்கப்புறம் லெதர், ப்ளூ லெதர், ப்ரௌன் லெதர்னு 2, இந்த 2 பெர்ஃப்யூம் இருக்குது. இது ரெண்டுமே கூட ஆக்சுவலி நாங்கள் அங்கே பார்த்ததுலேயே எங்களுக்கு இந்த ஃபேவரட், ரொம்ப செம்ம வாசனையாக இருக்கிறது மட்டும் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ எல்லாம் காட்டுறோம், நீங்கள் போகிறீங்கன்னா இந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லையாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.
ப்ரௌன் லெதர் ப்ளூ லெதர் ரெண்டுமே சூப்பரா இருந்தது. அப்புறம் அம்மாக்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மல்லிகைப்பூ வாசம் ரோஸ் வாசம்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த ஜாஸ்மின் ரோஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கறது கொஞ்சம் ஊதுவத்தி டப்பா மாதிரியே இருக்கு, பட் இது பெர்ஃப்யூம் தான். ஸோ இந்த மாதிரி வாங்கியிருந்தோம். அப்புறம் மைல்ஸ்டோன், இதுவும் வந்து எங்களுக்கு டாப் ஃபேவரட். அங்கே இருக்கிறதுலையே ஒரு இதுவும் அந்த ஒலிம்பிக்கோ, இது ரெண்டும் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சது. இந்த ரெண்டு பர்ஃப்யூமே சூப்பர் ஸ்மெல்லாக இருந்தது. மற்றது எல்லாமே வந்து இதுக்கு அடுத்தது தான் சொல்லணும். ஸோ பர்ஃப்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அதுக்கப்புறம் தைலம், இந்த கோடாரி தைலம் இருக்குல்ல, இது பேர் என்ன, கோடாரி தைலம் தானே? கோடாரி, கோடாரியா கோடாலியாடா? தமிழில் தேடுறேன்டே நான், என்னன்னா இது தமிழே இல்லையே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ ஆக்ஸ் தைலம் இது, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாங்கள் வாங்கியிருப்போம். பிகாஸ் வந்து இந்த தைலம் வீட்டில் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இந்த மோந்து பற்றி இருப்பாங்க, செம வாசனையாக இருக்கும். ஆ, இங்கே வரைக்கும் வருது வாசம். ஸோ அதனால நாங்கள் இது ஒரு 20 வாங்கினோம். பட் அவங்ககிட்ட வீடியோ எடுக்கிற வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியல, அதனால கொடுத்துட்டு இதை ஒன்று மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். முக்கியமாக என்ன, நீங்கள் துபாய் யாராவது போகிறீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் என்ன வாங்குறது, துபாயில் என்ன ஷாப் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த தைலம் வந்து எனக்கு தெரிஞ்சு துபாய் போகிற எல்லாருமே இந்த ஆக்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் மாமா துபாயில் இருக்கும்போது கூட அவங்க வரும்போதில் இந்த தைலத்தை கொண்டு வருவாங்க. ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக். இந்த மைக்கில் தான் இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், இருங்க காட்டுறேன். ஹாய். ஸோ இந்த மைக், இந்த மைக் ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து செம்ம ரேட்டு கம்மி. நம்ம ஊரில் 20,000 கிட்ட வந்துச்சு, அவங்க ஊரில் வந்து 15,000 ரூபாய் இந்தியன் ருபீஸ் நம்ம காசுக்கு 15,000 தான் வந்துச்சு. ஸோ 5,000 கிட்ட கம்மியாச்சு. ஸோ அதனால சரி ஓகே, பார்சல் ப்ளீஸ் கிவ் மீ ரைட் நவ் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டோம். ஏன்னா நிஜமா இது ஒர்த். அதனால சரி ஓகே, எதுக்கு யோசிச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம யூடியூப்னு போது நம்ம கண்டிப்பாக தேவையான ஐட்டம்ஸ் தான். ஸோ அதனால தேவையான ஐட்டம்ஸ் நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வாங்கலாம், பிகாஸ் துபாயில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வாங்கலாம்னு நினச்சோம். பட் எங்களுக்கு வந்து நிறைய இந்த கேமராலாம் பார்த்தோம், பட் நம்ம ஊரில் ஒரு 1,000-2,000 தான் வந்து ப்ரைஸ் டிஃபர் ஆச்சு. ஸோ 1,000-2,000 எதுக்கு நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வரணும், இங்கேயே நம்ம இன்னும் நல்லா கூட பார்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பெருசாக வாங்கலை, இது மட்டும் தான் வாங்கணும். ஸோ இப்போ நம்ம வருவோம் நம்ம கதைக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாவமாக இருக்க வந்து உட்காரு. ஓகே, ராமோட அந்த ஐட்டமுக்கு வந்தாச்சு. இதுக்காக தான், இந்த நொடிக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த குண்டு வந்து வந்த நாள்ல இருந்து என்ன வந்து அதை தொடவே விடலை. இவன் இன்னும் கூட உனக்கு தெரிய மாட்டே கேமராக்கு. பரவாயில்ல, நான் தெரியலனாலும் பரவாயில்ல, உள்ளவா உள்ளவா, எனக்கு எடுக்க விடு. நான் இந்த கதையை வந்து சொல்றேன், நீங்களே கேளுங்க. இந்த ஒரு பொருள் ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஆனா நான் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். வேணாண்டே இப்போதைக்கு நமக்கு வேண்டாம், நம்ம பாத்துக்கலாம், ஊருக்கு போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஏர்போர்ட்ல நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், நடுவில் எழுந்து பார்க்குறேன் இவங்களை காணும். என்னடா இதோ ஐயோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஃபோன் எதுவுமே என்கிட்ட இல்லை, ரெண்டு ஃபோனையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, முடிச்சோடே ஜொல்லாம் ஊத்துது தூக்கத்தில். எனக்கு எழுந்து வந்து பக்கத்துலலாம் தேடுறேன், இவங்களை ஆளே காணும், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, பாஸ்போர்ட் கூட என்கிட்ட இல்ல, நடு தெருல நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ கதை அப்புறமா சொல்ல, கதை சொல்லு அப்புறம் தான் உன் எடுக்கோடுவேன். பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், அந்த டைம்ல காணும் சரின்னு சொல்லிட்டு நானும் போய் உட்காந்துட்டு இருக்கேன். ஐயோ எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே, விட்டு போயிட்டாங்களே, இத்தனை நாள் நம்ம கிட்ட வாங்கின அடிக்கெல்லாம் சேர்த்து படி வாங்குறாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு நான் சம பயத்துல இருந்தேன். ஒரு 1/2 hour ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அந்த டைம்ல தர வராரு இந்த ஐட்டம் வாங்கிட்டு. இதை வாங்கிட்டு தான் வந்தாங்க. இந்த பேக், இந்த பேக் எதுக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன். நான் தான் கட்டணும், நீ பிரிக்க கூடாது. ஆக்சுவலா வந்துட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் வந்ததும் இது வந்து ஒரிஜினல் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ண விட்டான். அதுவும் நான் வந்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்தே ஆகணும், ஆர்வம் போட்டு அடிக்குது. நான் கிட்ட சொன்னேன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஒரிஜினலாக இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஃபேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஓப்பன் பண்ணி பார்த்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஐபேட். எஸ், ஐபேட். டோன்ட் டச், என்கிட்ட சொல்லாமல் வாங்கியிருக்க. ஸோ எங்க இந்த மாதிரி வந்துட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க, கதையை தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன் பேக்கோட வராங்க. என்னடா இது, துபாயில் வந்து சரக்கு வந்து ஆக்சுவலி ஃபேமஸ், ரேட்டும் ரொம்ப கம்மி, இதுதான் வாங்கிட்டு வராங்க போல இருக்கு. என்ன இதுக்கு தான் என்ன விட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேகுக்குள்ளே பார்த்தா இந்த சிம்பிள் தெரிஞ்சுது. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, சொல்லாம வாங்குனது நம்ம வேணான்னு டிஸ்கஸ் பண்ணி சார் போய் எனக்கு தெரியாம வாங்கிட்டாரு. சரி, எனக்கு தான் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அதுக்கு முந்தின நாள் தான் நாங்க வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல போயிட்டு இந்த கேமரா அப்புறம் இந்த ஐபேடு ஐபோனு இதெல்லாம் ரேட்லாம் கேட்டு வந்தோம்.
ஆக்சுவலாக அந்த அந்த எலக்ட்ரானிக் ஷாப்பில் இதை விட அது ரேட்டு கம்மி. இங்கே இருந்ததை விட அங்கே கம்மியா? சீரியஸாவா? எஸ். நான் பார்த்துட்டு இந்த கோவம் வந்து சிறுதாலும் சரி எனக்கு தான் வாங்கி தராங்க போல இருக்கு, நமக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கடே போனேன்னு நான் கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா சொல்லிக்கிறார், ஏய் எனக்கு நானே ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்டே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கு தான் நீ விட்டுட்டு போனியா அப்படின்னு நான் செம்மையாக வந்து டென்ஷன் ஆகிட்டு இவங்ககிட்ட நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறமா சரி உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததுலேருந்து இவங்களை இதை யூஸ் பண்ணவே விடலை, ஜஸ்ட்டு ஓப்பன் மட்டும் பண்ணி உள்ளே அந்த ஐட்டம் இருக்கா ஒரிஜினலான்னு மட்டும் தான் பார்க்க விட்டேன், அப்புறம் நான் பார்க்க விடலை. ஸோ உனக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது, இதுக்கப்புறம் நான் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடது கொடு. சாரி 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 சாரி. எனக்கு நானே வாங்கிக்கிட்ட கொடு. சரி இரு ஓப்பன் பண்ணுவோம் வா. ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஐபேட் ஏர் 4th ஜெனரேஷன். வெக்கமே இல்லாம உனக்கு நீயே gift பண்ணிக்கிட்ட, உன்னை நீயே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லு. ஹலோ, செத்து போயிராத. ஓபன் பண்ணலாமா? ஆனா இந்த குண்டு வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட். எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி தான் ஓபன் பண்ணோம். சோ இதையும் ஆடியன்ஸ் முன்னாடி ஓபன் பண்ணுவோம் அப்படி சொல்லி சொன்னா. ஆக்சுவலி வந்து உண்மைதான்னா எங்களுக்கு இதுவரைக்கும் நாங்க வாங்குன எனக்கு தெரிஞ்ச மேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம உங்ககிட்ட தான் நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து பிடிக்கவும் செஞ்சிருக்கு எல்லாமே. சரி செத்து போயிடாத, நீ எனக்கு தானே சர்ப்ரைஸ் பண்ணணும். நான் வந்த நாள்ல இருந்து சரி வீடியோ எடு வீடியோ எடு வீடியோ எடுன்னு சொல்றேன், கேட்கவே இல்லை. நீ எனக்கு தானே சர்ப்ரைஸ், உனக்கு நீ எப்படி பண்ணிப்பேன்? நான் பண்ணுவேன், நீ எனக்கு பண்ற மாதிரி தெரியலனால எனக்கு நான் பண்ணிட்டேன். இவ்ளோ பொறுமையாவே ஓபன் பண்ணுவ, கை வைக்காத உள்ள. ஹலோ துபாயா? உங்க ஆச்சி ஒருத்தர் திருடிட்டு வந்துட்டான், ஆப்ல வந்து புடிச்சிட்டு போங்க அவனை. சார்ஜர், ஆக்சுவலா சார்ஜர் வந்துட்டு நம்ம கண்ட்ரி சார்ஜர் கிடையாது, துபாய் சார்ஜர், டைப் சி சார்ஜர். ஆனால் நிஜமாவே வந்து இவங்க வாங்கினதுக்கு அப்புறமா சொல்லி எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்தது. போதும், ப்ரைஸ் வந்து நம்ம ஊரில் 67,000. நம்ம ஊருக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12,000 to 15,000 டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமாம், ஸோ 15,000 ருபீஸ் கம்மியாகுதுன்னும் போது அதனால தான் வாங்கினேன். ஆக்சுவலி நான் வாங்குறதுக்கு போல பார்க்க தான் போனேன், பட் அவ்வளோ கம்மியாக இருக்கவே சரி ஓகே எல்லாருக்கும் நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், நமக்கு நம்மளே ஒரு கிஃப்ட் வாங்கிப்போம்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னாங்க. சரி அவ்வளோ ரேட் கம்மி ஆகுதுன்னும் போது ஒர்த்துதான் சொல்லிட்டு தான் நானும் வந்து போய் தொலை அப்படின்னு விட்டுட்டேன். லாகின் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா. நீ அதெல்லாம் அப்புறமா பண்ணு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதான் வந்து ராம் ராம்கே கொடுத்த கிஃப்ட். இங்க கொடு, இங்க கொடு, நான் போறேன், வெளியே போறேன், கொடு, நீ வீடியோ எடு. இதுக்கப்புறம் இவங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறம் கையில பிடிக்க முடியாது, தோற அவ்வளோ சந்தோஷத்துல இருக்காரு. கேம் விளையாடுறோம், ஃபன் பண்றோம். சரிங்களா, என்னதான் வந்து நீ உனக்கே கிஃப்ட் கொடுத்துட்டாலும் இப்ப நான் தான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், ஒத்துக்கோ. நான் தான் கொடுக்குறேன், நீ தான் கொடுக்குற, கொடு. ரொம்ப தேங்க்ஸ் டே. இந்த மாதிரி ஒரு கிஃப்டை என் வாழ்நாள்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை டே. ரொம்ப தேங்க்ஸ் டே. சரி போலாம், நீ விழுந்துடாத. ஓகே, நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்குள்ளே வீடியோ முடிக்க போயிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேகும் நாங்கள் அங்கே தான் வாங்கினோம், லேப்டாப் பேகு. இது வந்து ரொம்ப கம்மி, 200 rupees தான் ஆக்சுவலாக இந்த பேகு. இந்த ஸ்லிங் இல்லை, பட் இட்ஸ் ஓகே, நார்மலாக இந்த லேப்டாப் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் இது வாங்கினோம். பட் இப்போ இவங்க ஐபேட் வாங்கிட்டதுனால அந்த ஐபேட் இதில் வச்சுப்பாங்க, ஜாலியாக ஃபன் பண்ண போகிறாங்க. இன்னொரு ஒரு பேக் நாங்கள் வாங்கியிருந்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பேக். ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா 200 rupees தான். சீரியஸாக வந்து ஒரு ட்ராவலிங் பேக் மாதிரி இருக்குது, பட் 200 rupeesங்கிறது ரொம்ப கம்மி. அதனால தான் நாங்கள் இது வாங்கினோம். அண்ட் இதுக்குள்ளே நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, நான் நிறைய ட்ரெஸ் வாங்கினாங்க. அண்ட் உள்ளே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே 200 rupees தான். கண்டிப்பாக அந்த எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் என்னெல்லாம் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. 200 rupees அப்படி என்ன ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் பார்க்கணும், அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணணும். ஸோ உணராமல் என்னால் பேசவும் முடியாது. ஸோ உங்கள் எல்லாருமே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் மை வைஃப் ஃப்ரம் கீர்த்தி. பாய். வச்சிரு ஐபேட், வச்சிரு, திருட மாட்டேன் நான். இல்லை இல்லை, நான் தர மாட்டேன், நான் அக்கிலே தான் வச்சுட்டு சுற்றுவேன்.